நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய சம்பவம். 1960களில் கல்கத்தாவில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். மகா பெரியவர் அவர்கள் கல்கத்தாவில் முகாமிட்டிருக்கிறார். அப்பொழுது நரசிம்மன் என்று ஒரு அன்பர் தினந்தோறும் வந்து பெரியவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று சென்றார். ஒரு நாள் அந்த நரசிம்மனிடம் பெரியவர் அவர்கள் கல்கத்தா பற்றியும் அந்த ஊர் வாழ்க்கை முறை பற்றியும் கேட்கிறார். இந்த ஊரில் வந்து வேத பாடசாலை இருக்கா, பிராமண சிறுவர்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கப்படுகிறதா, பெண்கள் தினந்தோறும் பூஜை செய்கிறார்களா, அப்பொழுது ஸ்லோகம் சொல்கிறார்களா, இப்படி அவர் வந்து ஆன்மீக நிமித்தம் பல கேள்விகளை கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை பெரியவா, இந்த பகுதியில் வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேத பாடசாலை இல்லை, இருந்தால் நன்றாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், வேதம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், என்றால் உடனடியாக ஒரு வேத பாடசாலையை நீ தொடங்கு. நீ ஒரு வேத பாடசாலையை தொடங்கி அதை நடத்துவது என்பதும் 1 கோடி பேருக்கு அன்னம் அளித்ததும் சமம். ஏன்னா ஒரு பாடசாலை, அதில் சொல்லப்படுகிற வேதம் என்பது அறிவு கண்ணை திறந்து சமூகத்திற்கு அது மிகப்பெரிய நன்மையை செய்கிற ஒரு விஷயமாகும். இதைவிட சமூகத்திற்கு நீ உருப்படியாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா எங்கே வேத முழக்கம் கேட்கிறதோ அங்கே அமைதி நிலவுகிறது, சாந்தி நிலவுகிறது, நல்ல மழை பெய்கிறது, பயிர்கள் விளைகின்றன. அந்த வேத சப்தத்திற்கு, வேத முழக்கத்திற்கு, வேத மந்திரத்திற்கு அப்படி ஒரு சக்தி. ஆகையினால் அந்த சக்தியை கொண்டாட வேண்டும். அந்த சக்தி பற்றி தெரிந்த ஒரு தலைமுறை உருவாக வேண்டும். ஆகையினால வேத கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த கல்கத்தாவிலே வேத கல்வி உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும் முகமாக நீ வந்து ஒரு கல்விச்சாலையை தொடங்கு என்கிறார். அவரும் வந்து பெரியவர் வந்து தனக்கு ஒரு அருமையான விஷயத்திற்காக கட்டளையிட்டிருக்கிறார், இது நாம் செய்த பாக்கியம் என்று அவர் வந்து அந்த வேத பாடசாலை நிறுவுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார். முதல்ல அதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வேணும். அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, மாணவர்கள் சுலபமாக வந்து செல்லுகின்ற விதத்தில் பெரிதாக காற்றோட்டமாக வெளிச்சமாக எல்லாமுமா இருக்கணும். பல இடங்களை பார்த்து கடைசியில் ஒரு இடம் தேர்வு செய்யப்படுகிறது. பெரியவரிடம் காட்டவும் பெரியவருக்கும் ரொம்ப பிடிச்சு போய்விட்டது. நல்லது, இது வேதத்துக்குன்னே உள்ள இடம், இந்த இடத்தை விட்டு விடாதே, என்ன விலையோ கொடுத்து வாங்கிவிடு என்று சொல்லுகிறார். இவரும் போய் அந்த இடத்தை வாங்க முயற்சி செய்து ஒரு தொகை பேசி முடிவாகிறது. முடிவு பண்ண நிலையில் வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவங்க வந்து இந்த தொகைக்கு சம்மதித்திருக்கிறார்கள், பணத்தை கட்டிட்டு நாம் நிலத்தை வாங்கிக்க வேண்டியது தான் என்கிறார். உடனே அப்படியே செய், உடனே தொடங்கு, நல்ல காரியத்தை தள்ளி போடாதே என்று சொல்லுகிறார். உடனே இவரும் போய் பணத்தை கொடுக்கறதுக்கு போகிறார். ஆனால் அதற்குள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரரிடம் ஒரு பெரிய மனமாற்றம். அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை, நான் இப்போதைக்கு விற்கிறதா இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு குறைவான விலைதான் தருவீர்கள், எனக்கு அப்படியெல்லாம் விற்க முடியாது, இது எங்கள் குடும்ப சொத்து, அதனால் இதை நாங்களே வைத்துக் கொள்கிறோம், நாங்கள் விற்பதாக இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அவர் முதல்ல ஒப்புக்கொண்டார், நல்ல தொகை, இவர்கள் பேசின தொகை, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தொகை. அவர் வந்து தருகிறேன் என்று சொன்னதை வைத்து தான் இவரும் வந்து பெரியவர்கிட்ட சொன்னார். ஆனால் இப்போது முடிவு செய்ய சென்ற பொழுது அவர்கள் மாறிவிட்டிருக்கிறார்கள். மாறிவிட்ட நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் நான் விற்க போகிறதில்லை, நீங்கள் போகலாம் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். நரசிம்மனுக்கு பெரிய ஏமாற்றம். திரும்பி வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும், மற்றபடி வேறு எந்த இடமும் கிடைக்கல, ஒரு நல்ல காரியம் செய்யலாம் என்று சொன்னால் அந்த நல்ல காரியத்தின் பின்புலத்தில் இப்படி ஒரு இடைஞ்சல் ஏற்படுகிறதே
என்று வருத்தப்படுகிறார். உடனே பெரியவர் பார்த்தார். அமைதியாக அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சவுற்றில் வந்து ஒரு பெரிய காளி படம், அந்த படத்தையும் பார்த்தார். பார்த்து மனசுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் நாளை காலை அவர்கள் வீட்டிற்கு சென்று கேளுங்கள், இந்த முறை கட்டாயமாக அவர்கள் மறுப்பில்லாமல் கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். இவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இல்லை, நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டு பார்த்துட்டோம், ரூபாயை கூட கூட தரேன்னு சொல்லிட்டோம், ஆனால் அவர்கள் இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ நீங்கள் போய் எப்படி அப்படின்னு சொன்னோடனே, நீ போய் பாரு, கடைசியாக எனக்காக ஒரு முறை போ என்று சொல்லுகிறார். மறுநாள் காலை பெரியவர் சொன்னதற்காக கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டுக்கு போனால், அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே ஆசையாக வரவேற்று அமரச் செய்து காபி கொடுத்து, நான் வந்து உங்களை தவறாக பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, இந்த இடத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மனப்பூர்வமாக கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். இப்போ அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி ஒரு ராத்திரியில் உங்கள் மனசு இவ்வளோ மாறினது? நேற்று நீங்கள் காலை பேசினதற்கும் இன்றைக்கு பேசுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறார். அப்போது அந்த பெண்மணி சொன்னால், இந்த வீட்டுக்கார பெண்மணி, நேற்று இரவு எங்கள் கனவிலே காளி தேவி வந்தாள். எங்கள் ரெண்டு பேர் கனவுலேயும் வந்தவ, ஒரு நல்ல காரியத்திற்காக அவர்கள் கேட்கிறார்கள், இந்த வீட்டை கொடுத்து விடு, நீ அவர்களுக்கு கொடுப்பது தான் என்னுடைய விருப்பம் என்று காளி தேவி எங்கள் கனவில் வந்து சொன்னாள். காளியே கனவில் வந்து சொன்ன பிறகு நாங்கள் வந்து மாட்டோம்னு சொல்லுவோமா? எத்தனை வருஷமாக நாங்களும் பூஜை செய்கிறோம், யாருக்கும் கனவில் அவள் வந்ததில்லை. எங்களுடைய பாக்கியம் பெரியவர்னால் எங்கள் கனவிலே காளி தேவி வந்தாள் என்று அவர்கள் சொல்லி மகிழ்ந்தது மட்டும் அல்ல, அந்த வீட்டை அதற்கு பிறகு அவர்கள் கேட்டது போலவே வேத பாடசாலை நடத்துவதற்கு கொடுத்து விட்டார்கள். பாண்டிச்சே இதில் கல்கத்தாவிலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். வெற்றிகரமாக இந்த செய்தியை நரசிம்மன் அவர்கள் மகா பெரியவரிடம் வந்து சொல்லுகிறார், கொடுத்து விட்டார்கள், நேற்று இரவு இப்படி ஒரு கனவும் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னபொழுது பெரியவர் சொன்னார், இதைத்தான் நான் இங்கிருக்கும் காளியிடம் வேண்டிக் கொண்டேன், எனக்காக நீ ஒரு முறை தூது போ என்று. அவள் எவ்வளோ பெரிய கருணா சாகரி, நான் வேண்டுதல் என்னுடைய வேண்டுதலை கேட்டு உடனடியாக அவர்கள் கனவிலே போய் சொல்லி இன்றைக்கு அந்த வீடு கையில் கிடைத்து விட்டது. நாம் வந்து அவகிட்ட மனசை விட்டு சொன்னால் போகிற மற்றதை அவள் பார்த்துக்கொள்வார் என்பது எத்தனை பெரிய உண்மை என்று கல்கத்தாவிலே நடந்த இந்த சம்பவம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது பெரியவருக்காக காளி தேவி களத்திலே இறங்கி பணியாற்றுகிறாள் என்று சொன்னாள், அவர் பரமேஸ்வர அம்சம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லையே, எந்த குறையும் இல்லையே, இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.